ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா கிறிஸ்துவினாலே ஜெயம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவ்வுலக வாழ்க்கையிலே பல்வேறு விதமான போராட்டங்கள் மத்தியில் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்ததன் நோக்கமே சாத்தானின் கிரியைகளை அழித்து பாவம் சாபம் ஆகியவற்றிலிருந்து மனுக்குலத்தை ரட்சித்து ஜெயம் கொடுக்க வேண்டும் என்பதே. இந்த நோக்கத்தை அவர் சிலுவையில் நிறைவேற்றி வெற்றி சிறந்தார். ஆகவே தான் சிலுவை ஒரு வெற்றியின் அடையாளமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மற்றும் மரணம் வாயிலாக கிடைத்த ஜெயத்தை பற்றி தியானிப்போமானால், முதலாவதாக தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையே நடந்த போராட்டத்தில் ஜெயம் பெற்றார். ஏதேனில் ஆதிப்பிதாக்கள் பிசாசினால் தூண்டப்பட்டு பாவம் செய்தபோது தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையே போராட்டம் ஆரம்பமானது. வேதம் கூறுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று. பாவத்தில் அகப்பட்ட மனிதனை மீட்கும் பொருட்டாக ஏதேனில் தேவன் அளித்த வாக்கு தத்துவத்தின்படியே ஸ்திரீயின் வித்தாகிய தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையே நடந்த போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பிசாசின் தலையை நசுக்கி ஜெயமாக முடித்தார். இரண்டாவதாக, ரட்சிப்பின் வேலையை சிலுவையில் ஜெயமாக முடித்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து அறிவிக்கப்பட்ட போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், அதாவது அவர் இரட்சகர் என்பது அறிவிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தில் கூறப்பட்டபடி பாவ நிவாரணத்துக்காக இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக, மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கும் பணியை ஜெயமாக முடித்தார். ஆதியாகமத்தில் பார்க்கும்போது மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே மனிதனும் இறைவனும் ஒன்றாக உலாவி கொண்டிருந்தார்கள். ஆனால் மனிதன் பாவம் செய்தபோது இறைவனுடைய சத்தத்தை கேட்டவுடன் ஒழித்து கொண்டான். இறைவனால் ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டான். இவ்வாறாக பாவத்தினால் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே ஏற்பட்ட பிரிவானது கிறிஸ்துவின் மரணத்தினாலே நீங்கியது. அதற்கு அடையாளமாகத்தான் அவருடைய சிலுவை மரணத்தின் போது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்து கொண்டிருந்த தேவாலயத்தின் திரைசீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. அவருடைய மரணத்தினாலே முன்னே தூரமாயிருந்த மனிதன் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானான். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கினார். இவ்வாறாக தேவனையும் மனிதனையும் இணைக்கும் பணியை ஜெயமாக முடித்தார். நான்காவதாக, பாவம் சாபம் வியாதியிலிருந்து நமக்கு ஜெயம் அளிக்கிறார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையில் அவர்பட்ட காயங்கள் நமக்கு வியாதியிலிருந்து ஜெயம் அளிக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் ஆகியவற்றின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் வரலாம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் கூறுகிறது. ஆனாலும் நாம் அங்கலாய்க்க தேவையில்லை. இப்போராட்டங்களில் எல்லாமிருந்து நாம் ஜெயம் பெற உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வெற்றி சிறக்க செய்வார். ஜபம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, இவ்வுலகத்தை ஜெயித்த தேவனாகிய நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சிலுவையிலே சம்பாதித்து தந்த விலை மதிப்பற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் உலகத்தை ஜெயித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஆமென்.